Hello friends, வணக்கம் and welcome back to நம்ம சேனல் சென்னை டு USA. So இன்னைக்கு வந்து ரொம்பவே முக்கியமா பரபரப்பா பயமா ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற இடத்துல அதாவது யுஎஸ்ல அமெரிக்கால நாங்க இருக்கிற ஸ்டேட்ல நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நடந்த செயின் ஸ்நாச்சிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே பயமா இருக்கு கேள்விப்படுறப்பவே, அதுவும் வந்து எங்கேயோ நடக்கிறப்ப கேள்விப்படுறதே நமக்கு பயமா இருக்குன்னா நம்ம இருக்கிற ஊர்ல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே நடந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் பயமாவே தான் இருக்கு. அது என்ன ஏதுன்னு விவரமா டீட்டெயில்டா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து நான் வந்து நினைப்பேன் பரவாயில்ல நம்ம ஏரியா வந்து ரொம்ப சேஃபா இருக்கு, இது வரைக்கும் இந்த மாதிரி தெஃப்ட் த்ரெட்டு எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யோசிச்சு மனசை தேத்தி வச்சுக்கிட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பட்டேல்ஸ் அதாவது இந்த ஊர்ல இருக்கிற இந்தியன் ஸ்டோர், அந்த ஸ்டோருக்கு முன்னாடி வந்து செயின் ஸ்நாச்சிங் நடந்துச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ், ஒரு ஃபார்வர்டு. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி நடந்திருக்கு. அதை வந்து அப்படியே ஒரு ஒருத்தரை அனுப்பி நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நமக்கு அனுப்பிச்சாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சேன். இந்த ஊர்ல யூஸ்வலா நிறையவே நடக்கும், ஆனா வந்து நமக்கு நடந்தது இல்லை, நமக்கு பக்கத்துல நடந்தது இல்லை, அதனால எங்கேயோ நடந்திருக்கு கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன். ஸோ இப்போதான் நமக்கு பக்கத்தில் கொஞ்சம் நடந்திருக்கு, சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அது நடந்து அந்த மெசேஜ் வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில், நான் பேர் சொல்லனாலும் சில பேருக்கு தெரியும், ஸோ நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்துலேயே செயின் ஸ்நாச்சிங் அட் கன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு கேட்கறக்கே பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஊர்ல செயின் போடுறது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியன்ஸ் ஒன்னு தாலி செயின் போட்டிருப்பாங்க, இல்ல தாலி செயின் போட்டு கூட ஒரு செயின் போட்டிருப்பாங்க, இல்ல தாலி செயின் போடாம ஒரு செயின் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கிறது நம்ம ஆளுங்க தான் வச்சுக்கோங்க. இப்படி கேள்விப்பட்ட ஃபார்வர்டு வந்து ஃப்ரெண்டும் சொன்னாங்க இந்த மாதிரி நடந்துச்சா. நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டது அது ஃப்ரெண்டு மூலியமா கேள்விப்பட்டது என்னன்னா, நைட்ல வந்து ஒரு கப்பல் 2 பேர் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. இப்போதான் சம்மர் இல்லையா, ஸோ சில பேர் வந்து ஈவினிங் வாக்கிங் போவாங்க, சில பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் போவாங்க. என்னடா 12 மணிக்கு யாரா வாக்கிங் போயிருக்காங்க அப்படின்னு நானும் யோசிச்சேன். வாக்கிங் போனப்ப வந்து மிரட்டி வந்து செயினை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மிரட்டினானா என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னு தான். சும்மா மிரட்டினாலாம் பயப்பட மாட்டோம் இல்லையா, கன்னை வச்சா கண்டிப்பா பயந்துதானே ஆகணும். ஸோ கன்னை காமிச்சு மிரட்டி செயினை வாங்கிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே, யார் என்னன்னு தெரியலையே, தெரிஞ்சவங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன்லயே இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங், அந்த அன்னைக்கு ஈவினிங் வாக்கிங் போயிட்டு வரப்ப இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கப்பல்லாம் கிடையாது, ஒருத்தர் மட்டும் தனியா பக்கத்துல இருக்கிற கடைக்கு வந்து குழந்தைக்கு டயப்பரோ ஆர் சம்திங் எமர்ஜென்சி ஏதாவது தேவைப்பட்டதை வாங்கறதுக்கு நைட்டு 12 மணிக்கு போயிட்டு வந்திருக்காரு. வந்துட்டு அவரோட வீட்டுக்கு முன்னாடியே காரை நிறுத்தியிருக்காரு. காரை நிறுத்தி காரை விட்டு இறங்கியிருக்காரு. இறங்குனதை பார்த்துக்கிட்டு மீன்ஸ் அவர் வந்து கார்ல ஏறி போறப்பவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க, சரியா, ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ தனியா போறாரு வராரு, கழுத்துல செயின் மின்னி இருக்கு. ஸோ பிளான் பண்ணிட்டாங்க. காரை விட்டு இறங்கி நின்ன உடனே என்ன ஆயிருக்கு, வந்திருக்கான். வந்துட்டு பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. இதை கேட்கறப்பதான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ரிங்கு, பிரேஸ்லெட்டு, செயின் எல்லாமே இருந்திருக்கு, ஃபோன் இருந்திருக்கு, காரு கூட அப்பதான் இறங்கி வந்திருக்காரு, கார் இருந்து எல்லாமே இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட்டை இது பண்ணப்போ அதை கழட்ட முடியல, ஸோ அதை விட்டாச்சு. ரிங்கு என்ன அப்படின்னு கேட்டப்போ இது வந்து வெட்டிங் ரிங்கு, இந்த ஊர்ல தான் வெட்டிங் ரிங் கொஞ்சம் இது பார்ப்பாங்களே, அதனால வெட்டிங் ரிங்கோட அதையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இருந்தது ஒன்று செயின் தான். செயின் இதெல்லாம் என்னால் கழட்ட முடியாது, நான் உனக்கு கேஷாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு $40-$45 வேலெட்டில் வச்சிருந்த கேஷையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பயும் வந்து இல்லை என் செயின் வேணும் கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க experienced thief எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி புதுசா தான் இருக்கான். அந்த கன்னும் ஒரிஜினலா இல்லையானும் தெரியல. அவன் பதட்டமாவும் இல்ல. அவனை பதட்டப்படுத்த நான் விரும்பல. சோ ஒரு மெதுவாவே ஒரு கான்வர்சேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஷோடவே மேனேஜ் பண்ணி அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அது வச்சே கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இது இல்ல அது இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் நிறைய பேர் வெளியில அங்கங்க யாரோ ஒரு சில பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்ப என்னன்னு பார்த்தா டக்குனு செயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். போனப்ப பாத்தீங்கன்னா அவன் செயினை பிடிச்சி இழுத்து போய் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இன்னொரு கார்ல இன்னொருத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். கார்ல ஏறி கிளம்பிட்டாங்க. சோ இதை ஆப்போசிட்ல சில பேர் ஒரே யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணிருக்காரு, பாத்திருக்காரு. சரி அவர் தெரிஞ்சே போனாரா இல்ல தெரியாம போனாரா அப்படின்னு தெரியல. அட்லீஸ்ட் பாத்திருந்து இந்த மாதிரி சஸ்பீஷியஸா ஏதாச்சும் நடக்குது அப்படின்னு அவங்க பேர் சொல்லி இல்ல ஹலோ எனி ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்டிருந்தா கூட அவன் போயிருப்பான். யாரோ இன்னொருத்தர் வந்துட்டாங்க, நமக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லி போயிருப்பான். அவங்க கண்டுக்காம கிளம்பிட்டாங்க. சோ இந்த செயின் போயிடுச்சு. அவன் போனை எதுவும் கேட்கல, வேற எதுவுமே பண்ணல. செயினை மட்டும் எடுத்துட்டு அந்த $45 வாங்கிட்டு போயிட்டான். உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 911க்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் அப்படின்னு. உடனே போலீஸும் வந்துட்டாங்க. போலீஸ் என்கொயரி பண்ணிருக்காங்க என்னென்ன ஏதுன்னு. அவர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரேஸ்லெட் மோதிரம் செயின் மட்டும் போயிருக்கு, கேஷ் கொடுத்துருக்கேன்னா கார் யூ ஹாவ் த கார் கீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார் கீ இருந்துச்சு, ஆனா கார் எடுக்கலையானா இட் லுக்ஸ் வியர்ட் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா என்ன சொல்றது, ஒரு கார் இருக்கு, இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா, போனு வேல்யூபிள் ஐபோன் இருக்கும், எல்லாமே இருக்கும்னா அவன் வெறும் அந்த செயினை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஸோ அவங்க போலீஸ் சம் ஏதோ இந்த என்கொயரிலாம் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏதோ கார்டு மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எதனால அப்படின்னா, இவன் ஒரு ப்ரொஃபஷனல் தீஃபோ எதுவுமே கிடையாது. ஸோ இது மெயினா எதனால நடந்துருச்சு, நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ல இருக்கிற பினான்சியல் கிரைசிஸ்னால. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை. இந்த கோவிட்னால நிறைய பேருக்கு நிறைய கம்பெனிஸ் நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன ஷாப்ஸ்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேத்துக்குலாம் வேலை இல்லாம இருக்காங்க. ஸோ அந்த வேலை இல்லாம இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே வழியே இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. ஸோ இது மெயின் ப்ராப்ளம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ். ஸோ இப்போ இந்தியன்ஸ்க்கு மட்டும் ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூஎஸ் பீப்புள் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க வாக்கிங் போறப்பயோ எப்பயோ டாக் வச்சிருப்பாங்க. ஸோ பெட்டு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாய் இருந்துச்சுன்னா நாயை கண்டிப்பா யாரை பார்த்து பயப்படுமோ இல்லையோ நாயை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கெல்லாம் வெளியிலயும் கேமரா வச்சிருப்பாங்க, வீட்டுக்கு வெளியிலயும் கேமரா வச்சிருப்பாங்க, கதவுக்கு வெளியில டோருக்கு வெளியிலயும் கேமரா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. இன்னொன்னு யூஎஸ்ல இருக்கிற முக்காவாசி பேர் லைசன்ஸ் கன் வச்சிருப்பாங்க. சோ அவங்க கிட்டையும் எதுவுமே வேலைக்கு ஆகாது. சோ வேணாம் அஃபெக்ட் ஆகிற பாதிக்கப்பட போற ஒரே மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும்தான். ஒண்ணு நம்ம பாதுகாப்புக்கு பெட்டு வைக்க முடியாது, ஏன்னா அதை வச்சு மேனேஜ் பண்றது சில பேருக்கு புதுசா இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால அந்த பெட்டு வச்சுக்கிறது ஒரு ஆப்ஷன். அது ஆனா எவ்வளவு தூரம் ஒத்து வரும்னு தெரியல. இன்னொன்னு கன்னு, அது லைசன்ஸ் வாங்கி கன்னு வச்சு அதுக்கு செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்றது அதுவும் ரொம்பவே கஷ்டம். ஸோ கன் வச்சுக்கிறதும் சரிப்படாது. தேர்ட் ஆப்ஷன் ஈஸி, கொஞ்சம் செலவாகிற ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேமரா வச்சுக்க பாருங்க. ஏன்னா வெளியிலேயே இப்படி நடக்குதுன்னா இல்லாத டைம்ல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதுவும் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா லாக்குங்கிறது சுத்தமா வேஸ்ட். மெயின் டோரும் ஈஸியா திறந்துடலாம். இந்த ஒவ்வொரு டோரும் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு கார்டு இருந்தா போதும், ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். நம்ம ஊர்ல பீரா வச்சிருப்போம், பெருசா இருக்கும், பூட்டி சாவி வச்சிருப்போம். சோ திறக்க முடியலன்னா கூட பீராவையும் தூக்கிட்டு போக முடியாது. இந்த ஊர்ல அந்த மாதிரி பீரோ லாக்கர் அந்த மாதிரி நம்ம கிட்ட எதுவும் இல்ல. மேபி இந்த ஊர்காரங்க வச்சிருப்பாங்களா இருக்கும், நம்ம கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாமே வெளியில ஓப்பனா தான் வச்சிருப்போம். சோ வீட்டுல வச்சிருக்கிறதும் கேர்ஃபுல்லா வச்சிருங்க. அண்ட் இதை கேள்விப்பட்டுட்டே இருக்கப்போ இதை பத்தி சொல்றப்பவே இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க கார்ல இருந்தும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சோ இந்த ஊர்ல மெயினா நடக்கிறது யூஸ்வலா நடக்கிறது இதுதான். எங்களுக்கு கம்யூனிட்டியில லைக் எங்களோட லீசிங் ஆபீஸ்ல மெயில் எல்லாம் வரும் இல்லையா, அதுல என்னன்னா கார்ல வேல்யூபிள்ஸ் வைக்காதீங்க, பைசைக்கிள் எல்லாம் வெளியில வைக்காதீங்க, சேஃபா வச்சிருங்க, இந்த மாதிரி நிறைய சில பக்கம் நடக்குது அப்படின்னு மெயில் வந்துச்சு. சோ நாங்க அதை பெருசா யூஸ்வலா ஜென்ரலா வர்ற மெயில் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்பறதான் தெரியுது இங்கேயும் அதே கார் இன்சிடென்ட்டும் நம்ம கம்யூனிட்டிலேயே நடந்திருக்கு. அதுவும் வந்து இப்போ இந்த செயின் ஸ்நாச்சிங்கால பாதிக்கப்பட்டாலே அவரே வந்து பார்த்துருக்காருங்க. அவங்க வீட்டு பக்கத்துல சுத்தி முத்தி சம்டைம்ஸ் சத்தம் கேட்கறப்போ என்னன்னு போய் பாக்குறப்ப வந்து ஒரு 2-3 பேர் வந்து என்ன பண்ணுவாங்களா, அப்படியே இங்கெல்லாம் வந்து எங்க கம்யூனிட்டியில வந்து கவர்டு கார் பார்க்கிங் கிடையாது, வெளியில ரோட்லயே தான் கார் நிறுத்தணும், வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல கார் நிறுத்தணும், க்ளோஸ்டு பார்க்கிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, வரிசையாக நடந்து வர வர ஒரு டோராக ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. சம்டைம்ஸ் சில பேர் லாக் பண்ணாமல் போயிடுவாங்க, கீ உள்ள வச்சுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இவரும் வந்து கீழே நின்று பார்த்துட்டு இருந்திருக்காரு, அப்படி அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2-3 பேர் இருக்கிறத பார்த்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒருத்தவட்டும் கிராஸாக பக்கத்தில் வந்திருக்கான், என்னன்னு பார்த்தோன்னா அவனோட காருங்க நிறுத்தியிருக்கான், அதை எடுத்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காருக்குள்ளேயும் எந்த வேல்யூபிள் திங்ஸும் வைக்காதீங்க. மேக் ஷுர் உங்கள் காரை லாக் பண்ணிட்டு வரீங்களான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் ஒரு ஸ்கேல் இருந்தால் போதும், கார் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஊரில் அதை விட அட்வான்ஸ்டாக என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ பெஸ்ட்டு காரில் வேல்யூபிள் திங்ஸ் எதுவும் வைக்காதீங்க. ஸோ மெயினாக இந்த செயின் ஸ்நாச்சிங் அப்புறம் வந்து காருக்குள்ளே இருக்கிற வேல்யூபிள் திங்ஸை எடுத்துகிட்டு போகிறது இப்போ நடக்குது. ஸோ வந்து கைண்ட் ரெக்வஸ்ட் வேல்யூபிள்ஸ் ஆர்னமெண்ட்ஸு செயின் இந்த மாதிரி எதுவும் போட்டு நைட் டைமில் தனியாக வெளியில் போகாதீங்க. போகிறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுவும் ஈவினிங்கே உங்கள் வாக்கிங்கை முடிச்சுக்கோங்க. ஆள் இல்லாத நடமாட்டம் இல்லாத பக்கம்லாம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இப்போ இங்கேயே வந்து என்ன சொல்கிறாங்க, கம்யூனிட்டிலேயே போயிட்டு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்போ என்ன சொன்னாங்க, கேமரா வைக்கிறதுனா வச்சுக்கோங்க, இப்போ நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நீ கேமரா வைன்னு சொன்னப்போ இப்போ நம்ம வந்து அஃபோர்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே இருக்கிற வந்து இந்த ஊர் மக்கள் வந்து அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களையே பாதுகாத்துக்கிறாங்க, அவங்ககிட்ட பெட் இருக்குது, கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அவ்வளோதான். ஸோ இதை பற்றி வந்து நான் கேள்விப்படுறப்பே கப்பல் போனாங்க, பொண்ணோட செயினை வாங்கிக்கிட்டாங்க அட் கன் பாயிண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நடந்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியாக போயிருக்காரு, அவரோட செயின் தான் போயிருக்கு, மற்றபடி அவருக்கு எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்காங்க. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பி வந்து என்ன ஆகும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. எல்லாமே டியூ டு சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் நடக்குது, இந்த ஊர்லேயும் நடக்குது. ஸோ இந்த ஊரில் மட்டும் ஒன்றும் யாரும் இல்லாமலாம் இல்லை, நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க. ஸோ பசி கொடுமையினால எதுக்கும் துணிவாங்க, நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல், பத்திரமா இருங்க. ஸோ ஒருத்தர் வந்து வேற கம்யூனிட்டியில இருந்தெல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு உங்கள் இப்படி நடந்துச்சான்னு. ஸோ தப்பான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், அந்த ஃபார்வர்ட் மாதிரி வேணாம் அப்படிங்கிறனால இதை தெளிவுபடுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நேர்லேயே வந்து நான் அந்த வீடியோ போட்டுட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூஎஸ்ல இருக்கிற இந்தியன்ஸ் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அண்ட் சேஃப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், அவங்க பத்திரமா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இதை மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned for an updated and interesting video. Until then, bye from Soumya. Ta-da! Thanks for watching. So, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லு வெட்டுறது இன்னைக்கு தான் வெட்டுவானுங்களா, டர்ரு டர்ன்னு சவுண்டு கேக்குது. வெட்டிட்டு போங்கடா. வீட்டுக்கு வெளியில எங்க வைக்க முடியுமோ ஒரு கேமரா வச்சுட்டீங்கன்னா, ஏமா ஏமா இப்படி பண்றீங்க, Stay tuned for an updating and